நம்ம இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் நண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த நண்டு குழம்பு நல்ல காரசாரமாக ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதில் நம்ம மிளகெல்லாம் அதிகமாக சேர்த்து பண்ணுறோம். ஸோ சளி பிடிச்சவங்களுக்கு வந்து கிராமங்களில் இந்த மாதிரி நண்டு குழம்பு செஞ்சு கொடுப்பாங்க, அப்போ வந்து அவங்களுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கால் கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கும். நான் சேர்த்துருக்கிறது நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு, சோம்பு வெடித்ததும் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். நீங்கள் முழுமையாகவே பெரிய வெங்காயத்தில் செய்ய போகிறீங்கன்னா 3 பெரிய சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். முழுமையாகவே சின்ன வெங்காயம் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா 1.5 கப் அளவு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் தக்காளி சேர்க்கணும். தக்காளி நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க, அப்போ டேஸ்டியாக இருக்கும், கிரேவியும் நல்லாயிருக்கும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு மஞ்சள் தூள் சேர்க்கும்போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிடலாம். அதுக்கு 1 மிக்ஸி ஜாரில் 3 சில் தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு சேர்க்கறதுனால ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு இந்த அளவு காரம் தேவையில்லைன்னா நீங்கள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மிளகு சேர்த்தா போதும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நண்டு குழம்புக்கு தேவையான மசாலா வந்து தயாராகிருச்சு. இப்போ இது ஒரு உரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமே இருக்கட்டும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் கூட சேர்க்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எண்ணெயிலேயே மசாலா நல்லா வதங்கிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு தொக்கு பதத்துக்கு இருக்குது. இந்த ஸ்டேஜில் புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து தண்ணியில் 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து உப்பு தேவைப்பட்டுச்சு. ஸோ நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துருக்கேன். அடுத்து இது லேசாக கொதிச்சு வரட்டும். லேசாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுது இருக்குல்ல, அதை சேர்த்துருங்க. தேங்காய் விழுது சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு டைம் நல்லா இது போல் கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு நண்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெரைட்டி நண்டு வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்த்ததுக்கப்புறம் நார்மலாக நம்ம குழம்பு மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால் இதை நல்லா அமுத்தி விட்டு டிப் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த குழம்புல நண்டு நல்லா முங்கி இருக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா இது போல் முங்கினதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. நண்டு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். 5-6 நிமிஷத்துலேயே நண்டு வெந்துடும். இப்போ பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சிட்டு நண்டு முழுமையாக வெந்திருக்கு. கிரேவி பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்தளவுக்கு குழம்பு பதத்துக்கு வேணாம்னா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா நல்ல ஒரு கிரேவி டெக்ஸ்சரில் வந்துடும். இதை வந்து நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும்.
அதே மாதிரி இட்லி தோசைக்கெலாம் கூட ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். இது ஆறும்போது இன்னும் கொஞ்சம் தானாகவே கெட்டியாகும். ஸோ இதே ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட கிராமத்து நண்டு கிரேவி சூப்பராக தயாராகிருச்சு. இதை நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நண்டு குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.